தலைப்புச் செய்திகள். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக சௌரி சௌரா காவல் நிலையம் தீ வைக்கப்பட்ட நூற்றாண்டு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான சரியான தருணம். பிரதமர் நரேந்திர மோடி. அனைத்து சவால்களையும் சமாளிக்கும் வகையில் இந்திய பாதுகாப்புத்துறை உள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. மாநிலத்தில் கடந்த மாதத்தில் பெய்த கனமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய தமிழகத்தில் மத்திய குழு. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை குறித்து ஆளுநர் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார். பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. மின் இணைப்பு வழங்க முடியாத மலை கிராமங்களில் சோலார் மின் வசதி ஏற்படுத்தி தரப்படும். மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி. இந்தியா இங்கிலாந்து முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி சென்னையில் நாளை தொடங்குகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.